ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறதுனால டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நவம்பர் 19. ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, எதனால் உங்களோட ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் ஆகுது, எதனால் நீங்கள் வந்து இன்வால்டேட் ஆகுவீங்க அப்படின்றது நல்லா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2019 அந்த டைமில் ஒரு 4 பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, ரீசனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்ப்ராப்பர் ஷேடிங் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட், அதாவது சரியாக ஷேடு பண்ணலனா கூட கண்டிப்பாக இன்வால்டேட் பண்ணுவாங்க, சும்மா நினைக்காதீங்க, கண்டிப்பாக இன்வால்டேட் பண்ணுவாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு எக்ஸாம் ஆள் வச்சுருந்தா கண்டிப்பாக காலி தான் சொல்லி முடிஞ்சு. அதனால் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறவங்க கூட, இப்போ ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. வெளில ஃபோன் வச்சுட்டு போனால் தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த ஒரே ஃபோனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேங்களா? அதுமாரி சில பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்து போய் மாட்டினவங்களும் இருப்பாங்க, அதை விட்டுருவோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இன்வாலிடேஷன் ஃபார் வயலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரா 22i/4, 22i/8, அப்புறம் 22/2, ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரா 8 & 9, ஆன்சர் ஷீட் ராங்லி யூஸ்டு, ஓகேங்களா? ஆன்சர் ஷீட்டை ராங்காக யூஸ் பண்ணுறக்கூடாது, அதுவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்சர் ஷீட்டு, அதாவது இப்போ நம்மளுக்கு கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் எது ஷேர் பண்ணக்கூடாது, எது கொஷின் ஆன்சர் எது மார்க் பண்ணக்கூடாது, இதுமாரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஹால் டிக்கெட் வந்தோடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறது நல்லது, ஓகேங்களா? பை ஃபேம், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.